இலான் மஸ்க் கடைசியாக ட்விட்டர் வாங்கிட்டார். ட்விட்டர் சிஇஓ அவர் ஒரு இந்தியன் வந்து வெளியில் போயிட்டார். ஆனால் அவருக்கு வந்து 50 மில்லியன் இருந்து ஒரு 70 மில்லியன் வரைக்கும் பேக்கேஜ் கிடச்சிருக்கு, சிவரன்ஸ் பேக்கேஜ். இன்னொரு பக்கம் யூகே பிரைம் மினிஸ்டர் ஒரு இந்தியன் ஆரிஜின், இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் சுற்றிட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் ட்விட்டர் ஏன் வாங்கினார் அப்படின்றதுக்கு பல பேர் பல ரீசன் சொல்லுவாங்க. அவர் வந்து 44 பில்லியன் கொடுத்து அதை வாங்கின அவசியமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இல்லை அது வாங்கினது வந்து கரெக்ட் தான், இப்போ அடுத்து ட்ரம்ப் உள்ள கொண்டு வராரு, யார் யாரெல்லாம் ட்விட்டர் பேன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் நம்ம பார்க்க மறந்துருப்போம், இது ஏன் வந்து ட்விட்டர் வாங்கினாரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இலான் மஸ்கோட இன்னொரு கம்பெனி ஒரு சைட் ப்ராஜெக்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் நியூரலிங்க் அப்படின்ற கம்பெனி. ஏற்கனவே வந்துட்டு அனிமல்ஸ்க்கு இடையில வந்து பிரெயின் கம்யூனிகேஷன் இல்லை பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹியூமன்ஸுக்கும் பிரெயின் இம்ப்ளான்ட் மாதிரி வச்சுட்டு எப்படி வந்து பிரெயின்லேயே வந்து நம்ம வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து இன்டர்நெட் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விரல் வச்சு டைப் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் ஐஃபோன் வரதுக்கு முன்னாடி இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி 10 ஃபிங்கர் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், நம்ம வந்து பெட்டராக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தோம் கம்ப்யூட்டரோட. ஸோ இந்த ரீசன்னால குறைஞ்சிருச்சு, நம்மளோட ஸ்பீட் குறைஞ்சிருச்சு, ஹியூமன்ஸோட ஸ்பீட். அதை வந்து நேராக பிரெயின்லேருந்தே ஆக்சஸ் பண்ண வேண்டியதான். எதுக்கு வந்து நம்ம பிரெயினில் யோசிச்சு அப்புறம் அதை வந்து ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில், அதுக்கப்புறமா அதை போய் நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணால் எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது? நேராக யோசிச்சோமா, நேராக இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுமா இன்ஃபர்மேஷனை அப்படின்றது தான் அந்த பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸ். இது பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பிரெயின் மிஷினுக்கு ஒரு சோஷியல் மீடியா தேவைப்படுது இல்லையா? எப்படி வந்து பல சோஷியல் மீடியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கு, ப்ரொஃபஷனலாக இருக்கிறப்போ லிங்க்டின், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவே பல சைட்ஸ் இருக்கு. அப்போ பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா வேணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ட்விட்டரா அப்படின்றது நமக்கு இன்னைக்கு தெரியாது, ஆனால் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அது ஒரு நார்மல் விஷயம் மாதிரி நமக்கு தெரியலாம் பிரெயின் மிஷின் இன்டர்ஃபேஸ்லாம் வரப்போ. ஸோ அதுக்காக தான் இருக்குமோ இலான் மஸ்க் ட்விட்டர் வாங்கியிருப்பாரா, இல்லை வேறு என்ன ரீசனுக்காக இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.